மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை மாண்டஸ் புயல் காரணமாக சேதமடைந்து ஒரு மாதத்துக்கு மேலாகியும் சீரமைக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. மாற்றுத்திறனாளிகள் வராங்களா? அடைச்சி வச்சிருக்காங்க. அவங்க வந்தால் திறக்கிறதுக்கு. ஆனால் உள்ளே அங்கே போக முடியாது. எங்கே? அங்கே லாஸ்ட்ல போகலாமா? இல்லையா, அடைச்சி தானே வச்சு. அதுவே மலையில மேல போயிடுச்சு மண்டோஸ் பயில. ஆமா, அது ஒன்றும் ரெடி பண்ணல. அது வரைக்கும் போய் தண்ணியை பார்க்கலாம். ஓ, இதெல்லாம் ரெடி பண்ணாதான் அவங்க தண்ணி கிட்ட போக முடியும் மாற்றத்தினால. ஓ, அது வரைக்கும் இங்கே உட்காந்து இது வரைக்கும் போகலாம். வந்து பார்த்துட்டு வரலாம். எப்போ ரெடி பண்ணுவாங்களா? எல்லாத்தையும் வெளியே போட்டு வச்சுக்கிறாங்க. பால் வந்து ரெண்டு நாள் செஞ்சாங்க வேலை. போய்கிறாங்க. எப்போ வருவாங்க தெரியல. ஆனால் பொங்கல் கேஸ் தான் ரெடி பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஆனால் பொங்கல் வேறு வந்துச்சுன்னா இப்போ அவங்க எவனும் செய்ய மாட்டாங்க பொங்கல் வேலை. எல்லாம் லீவ் எடுத்து தான் பார்ப்பானுங்க. ஏன்னா பொங்கலில் தான் கொஞ்சம் எல்லாரும் வருவாங்க, பீச்சுக்கு வருவாங்க, அந்த வந்து மாற்றுத்திறனாளிகள் வருவாங்க. கேட்டேன், நீங்கள் சொல்கிறது அவனுங்க அந்த பொங்கல் கேஸ் தான் வருவான்னு நினைக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளும் கடலில் கால் நினைத்து ரசிக்கும் வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் மூலமா 1 கோடி ரூபாய் செலவுல மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதை அமைக்கப்பட்டது. முதலமைச்சர் MK Stalin திறந்து வச்சு நவம்பர் 27ஆம் தேதியிலிருந்து பயன்பாட்டுக்கு வந்தது. இதுவரைக்கும் கடல் அழகை வந்துட்டு கால் நினைச்சு ரசிக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் பலரும் முதலமைச்சருக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொன்னாங்க. ஆனா கடந்த டிசம்பர் மாண்டஸ் புயல் காரணமா அந்த சிறப்பு பாதை சேதமடைந்தது. விரைவில் சீரமைக்கப்படும் அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. ஆனா இதுவரைக்கும் சீரமைக்கப்பட்டு முழுமையான செயல்பாட்டுக்கு வரல. பொங்கல் பண்டிகை நாட்களாவது கடலின் அழகை ரசித்து தண்ணீரில் கால் நலைக்கலாம்னு காத்திருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கு. வடகிழக்கு பருவமழை முடிந்த பிறகு பார்வையிடும் தளம் நிறுவப்படும்னு போர்டு வச்சிருக்காங்க. ஆனா வட்ட ஐயாச்சாமிங்கிற ரேஞ்சுக்கு வடகிழக்கு பருவமழையும் டாடா காமிச்சுட்டு போயிடுச்சு. ஆனா சிறப்பு பாதை சீரமைக்கப்படாமல் இருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு.